ஒரு மேடை எத்துணை உயரம் வாய்ந்தது, எத்துணை புனிதம் வாய்ந்தது என்பதனை இந்த வியாபார உலகில் கூட அதனுடைய அந்த தரத்தை இன்னும் இன்னும் உயர்த்தி கொண்டிருக்கக்கூடிய சில இடங்களிலே நம்முடைய அம்மாப்பேட்டை மார்கழி பெருவிழா மேடை அதிலே முதல் வரிசையிலே முதல் தரத்திலே இருக்கிறது என்பதனை பெருமையோடு மகிழ்வோடு இங்கே முதலில் சொல்லுவதற்கு ஆசைப்படுகின்றேன். நன்றாக எனக்கு நினைவிருக்கிறது, இப்பொழுதுதான் அம்மா அவர்கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன், சரியாக 12 ஆண்டுகளுக்கு முன்பு 2012 அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி மாலை ஒரு 3-4 மணி இருக்கும், 3.5 மணி இருக்கும், ஒரு தொலைபேசி என்னுடைய ஃபோனு அவ்வளவு நேரம் வரைக்கும் அதை எங்கே இருக்குன்னே நான் கவனிக்கவே இல்லை. 2 தடவை அடிச்சுது. 2வது தடவை முழுக்க அந்த கால் வரும்போது தான் நான் அதை கவனித்து எடுக்கிறேன். அப்போ ஒருத்தர் கட்ட குரலில் ஒருத்தர் பேசுகிறாரு, அம்மா நான் தான் அம்மாப்பேட்டையிலேருந்து ஏகே பழனிவேல் பேசுகிறேன் அப்படின்னு, ஏகேபி ஐயா பேசுகிறேன் அப்படின்னாங்க. எனக்கு அதற்கு முன்பு அவரை தெரியவே தெரியாது. ஏன் நான் இந்த தேதியை இவ்வளவு துல்லியமாக சொல்கிறேன் அப்படின்னா, அன்னைக்கு எங்கள் வீடு கிரகப்பிரவேசம். காலையில் பால் காய்ச்சி முடித்து மதியம் வந்த உறவினர்களுக்கெல்லாம் விருந்து பரிமாறி எல்லாம் முடித்து நானும் சாப்பிட்டுட்டு அப்படி உட்காந்து அப்படி எல்லாரோடையும் பேசிக்கிட்டு இருந்த நேரம், ஓய்வாக உட்காந்துருந்த நேரம், ஒரு அதுக்கு அதிகாலையிலேருந்து முத நாள் இரவுலேருந்து ஃபோன் எங்கே இருக்குன்னே நம்ம கவனிக்க மாட்டோம்ல வீட்டில் வேலை இருக்கிற போது. இப்போ அந்த ஃபோனை எடுத்து பேசின போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த தேதிக்கு ஒரு 2 தினம் முன்பு பொதிகை தொலைக்காட்சியில் ஒரு பட்டிமண்டபம், இங்கே நம்ம வடஆர்காடு திருப்பத்தூரில் கம்பன் கழகத்தில் ஒரு நிகழ்ச்சி, அதில் நடுவராக நான் பேசியிருந்தேன். அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாயிருக்கு. நான் வீட்டு வேலையில் இருந்த பரபரப்பில் தொலைக்காட்சியில் நம்ம நிகழ்ச்சி வர்றதை கூட நான் கவனிக்கலை, பார்க்கவும் இல்லை. ஐயா என்ன பண்ணியிருக்காங்க, அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இந்த பிள்ளைய பாராட்டணும்னு முடிவு பண்ணி எப்படியோ எங்கேயோ யார்கிட்டேயோ என்னுடைய எண் வாங்கி பேசுகிறாங்க. அந்த 2 நாள் தேடி இருக்கிறாங்க. எனக்கு உண்மையிலேயே வீடு கட்டி எல்லாரும் வந்து பெரிய ஹோமம் வளர்த்து பெரியவங்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி சாப்பிட்டு திருப்தியாக போன போது ஒரு மன நிறைவு இருக்கும் பாருங்க, அந்த நிறைவை காட்டிலும் பல மடங்கு நிறைவு அவருடைய அந்த 5 நிமிட தொலைபேசி பேச்சு எனக்கு தந்தது. சற்றும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நிறைய பேர் பாராட்டுவாங்க, அது அப்படியே நமக்கு சில நேரம் மறந்து போயிடும். அதற்கு பிறகு 1 மாதம் கழித்து அவராகவே மீண்டும் அழைத்து, மார்கழி பெருவிழாவில் பேச வரீங்களா, 2 மணி நேரம் பேசிடலாமா அப்படின்னு எல்லாரையும் கேட்குற மாதிரி என்னையும் கேட்டாங்க. பேசிடலான்னு நம்புகிறேங்க ஐயா அப்படின்னேன். சரி வாங்க அப்படின்னாங்க. வந்த பிறகுதான் இப்படி ஒரு பெரிய சொற்பொழிவு யஜ்யம் யாகம் இங்கே நடக்கக்கூடிய அந்த செய்தி எனக்கு தெரிந்தது. சேலத்திற்கு பல முறை வர்றோம் போகிறோம்னாலும் அவ்வளவு தகவல் தொடர்பு இல்லாத காரணத்தினால எனக்கு அந்த நிகழ்வு நடைபெறுவது 10 ஆண்டுகளுக்கு முன்பு தான் தெரிந்தது. அதன் பிறகு இங்கே நான் ஒரு முறை வந்து பார்த்து விட்டு போன பிறகு அடுத்த ஆண்டு எங்கள் புதுக்கோட்டை கம்பன் கழகத்து பெரியவர்கள் எல்லோரும் பல ஆண்டுகளாக இலக்கிய பணியை செம்மையாக செய்யக்கூடியவர்களுக்கு இலக்கிய மாமணி விருதினை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு மறு வருடம் யாருக்கு கொடுப்பது என்பதை பற்றிய அந்த விவாதம் வந்தபோது நான் ஒரே படியாக, நீங்கள் யாருக்கு அடுத்தடுத்த வருஷம் கொடுக்குறீங்க இல்லைங்கிறத பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது, அங்கே ஒரு மனுஷன் 30 நாள் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு, அவரை விட்டுட்டு யாருக்கு நாம் கொடுக்க முடியும்னு சொன்ன உடனே உடனடியாக எங்கள் பெரியவர்கள் எல்லோரும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஐயா ஏகேபி அவர்களை அழைத்து மேடையேற்றி அவர்களுக்கு இலக்கிய மாமணி விருதினை அந்த ஆண்டு எங்கள் கம்பன் கழகம் கொடுத்து பெருமைப்படுத்தியது. எந்த விதமான மேடைக்கு மேலே நான் சத்தியமாக சொல்கிறேன், எந்த விதமான எதிர்பார்ப்பும் அவருக்கும் இல்லை எங்களுக்கும் இல்லை. ஒரு பெரிய விழாவை இப்படி ஒரு பெரிய ஆத்மார்த்தமாக நடத்துகிறாரே, இந்த பெரியவரை கௌரவிக்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தோடு அந்த விருது வழங்கப்பட்டது. அந்த விருது அவரால் பெருமைப்பட்டது. அப்படி ஒரு குழந்தை மாதிரி ஓடி வந்தாங்க மேடைக்கு வந்து சிரிச்சுக்கிட்டே வாங்கிட்டு, அதை மாதிரி நடந்தது. அதன் பிறகு 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆண்டு
இந்த மார்கழி பெருவிழாவை ஏகேபி ஐயாவிற்கு பிறகும் கூட அதனுடைய அந்த சோபனை கொஞ்சம் கூட குறையாமல் இன்னும் இன்னும் அழகாக அதனை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய பெருமதிப்பிற்குரிய ஐயா பிபிஆர் அவர்களுக்கு இந்த ஆண்டு அந்த விருதினை எங்கள் கம்பன் கழகம் கொடுத்து பெருமை பெற்றது. 2 ஆண்டுகள் அந்த இடைவெளிக்கு பிறகு நடந்ததுனால அவங்களுக்கும் இல்லாட்டி வருஷம் ஒருவருக்கு இலக்கிய மாமணியும் ஒருவருக்கு கம்பன் மாமணியும் கொடுப்போம். கம்பன் மாமணி என்பது கம்பன் கழகங்களை நிர்வகிக்கக்கூடிய பெரியவர்கள். இலக்கிய மாமணி என்பது கம்பன் கழகம் அல்லாத இது போன்ற ஆன்மீக இலக்கிய அமைப்புகள் எத்தனையோ இருக்கு இல்லையா, அதிலே தங்களுடைய உழைப்பை பொருளை கொடுத்து வளர்க்கக்கூடிய பெரியவர்களை கௌரவிக்கக்கூடிய விருது அந்த விருது. ஒவ்வொரு ஆண்டும் பெயர் சொல்லக்கூடிய அளவிற்கு மிக உயரிய நபர்களால் தான் அது வழங்கப்படுகிறது. ஏகேபி ஐயாவுக்கு விருது கொடுத்தவங்க யாருன்னு எனக்கு சரியாக இப்போ நினைவு வரல. ஆனால் இந்த ஆண்டு புதுக்கோட்டையினுடைய வரலாற்றிலேயே முதன்முறையாக ஒரு இலக்கிய விழாவிற்கு இந்திய திருநாட்டின் உச்ச நீதிமன்ற நீதியரசர் ஒருவர் வருகை தந்தது இந்த வருடம்தான் முதல்ல. ஐயா நீதியரசர் ராமசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் வந்தார்கள். அவர்களுடைய திருக்கரங்களால் நம்முடைய பிபிஆர் ஐயா அவர்களுக்கு அந்த விருது வழங்கப்பட்டது. இது எதனால் அப்படின்னா இந்த மேடை தரக்கூடிய உயர்வு. பல பேர் சொல்லுவாங்க பொது வாழ்க்கை இது என்னங்க, அவர் தொழில் இருக்குது, குடும்பம் இருக்குது, அவங்க மட்டும் இல்லை அவங்க குழு எல்லாரையுமே தான் சொல்கிறோம், எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு மாத விழான்னா இவங்க 4 மாதம் முன்னாடியிலிருந்து இதற்கான உழைப்பை கொடுக்க வேண்டும். 4 மாதம் அப்படிங்கிறது ஒரு ஆண்டில் 1/3, ஒரு வருஷத்தில் 1/3 நேரத்தை இந்த 30 நாட்களுக்கு விழாவிற்காக செலவு செய்கிறார்கள் என்றால் அது சாமானியப்பட்டது அல்ல பெரியோர்களே. அவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய உறுதி மட்டுமல்ல, இதனை இவனால் இவன் கண் முடிக்க வேண்டும் என்று இறைவன் சித்தம் அவர்கள் மீது இருப்பதனால் அதனை இறைவன் நடத்தி கொள்கின்றான் அவர்கள் மூலமாக. அந்த பெருமக்களை போற்றக்கூடிய ஒரு பாக்கியம் வாய்ப்பு இந்த ஆண்டு கிடைத்ததை எண்ணி அதனை நன்றியோடு இந்த மேடையிலே உங்கள் எல்லோரிடமும் பகிர்வதில் மகிழ்ச்சி கொள்கின்றேன். இந்த ஆண்டு 2 ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இங்கே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி எனக்கு. ஒவ்வொரு முறையும் மார்கழி பெருவிழா நிகழ்வு என்று சொன்னாலே அந்த நிகழ்வை பற்றி நிறைய பேச்சுக்கள் நடக்கும் இலக்கிய உலகத்தில். இதுக்கு 1 மாதம் முன்பு நாங்கள் நிறைய நிகழ்வுகள் போகும்போதும் சரி, இதை முடித்ததுக்கப்புறமா இன்னும் 1 மாதத்துக்கும் எங்கேயாவது பயணப்படுவோம் இல்லையா, மற்ற பெரியவர்கள் பேச்சாளர்கள் எல்லாரும் 2-3 பேச்சாளர்கள் ஒன்றாக கூடினால் அங்கே பேசப்படக்கூடிய முதன்மையான சில செய்திகளிலே அம்மாப்பேட்டை மார்கழி பெருவிழாவும் ஒன்று என்பதனை இங்கே நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அந்த அளவிற்கு இந்த அம்மாப்பேட்டை என்கின்ற ஊரின் பெயர் உலக பிரசித்தியாக இருப்பதற்கு காரணம் இங்கே நடக்கக்கூடிய இந்த சொற்பொழிவு வேள்விதான். ஏன் இதற்கு இத்தனை பெருமை என்று இதை நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறேன் என்றால், உலகத்திலேயே ரொம்ப பெரிய விஷயம் எது அப்படின்னா ஒருத்தருக்கு வேண்டிய ஒரு உதவியை செஞ்சிடலாம், 10 ரூபாய் காசு கொடுத்துடலாம், ஒரு வேளை சாப்பாடு போட்டுடலாம், ஒரு துணிமணி வாங்கி கொடுக்கலாம், அல்லது 1 வருஷத்துக்கான காலேஜ் ஃபீஸோ பள்ளிக்கூட ஃபீஸோ கட்டிப்பிடலாம். அதெல்லாம் கூட அந்த 1 ஆண்டுக்கு பிறகு அதனுடைய அந்த தேவை முடிந்து போகிறது, மீண்டும் அவங்களுக்கு தேவைப்படும். ஒருத்தருக்கு சாப்பாடு போடுறோம்னா அந்த சாப்பாட்டினுடைய அந்த பயன் அதிகபட்சம் 4 மணி நேரம், திரும்ப கண்டிப்பாக பசிக்க போகுது. இன்னும் சொல்ல போனால் நல்ல சாப்பாடாக வாங்கி கொடுத்தா 3 மணி நேரத்திலே பசிக்கும், உண்டுதானே? அப்படி அதுக்கெல்லாம் ஒரு கால நேரம் என்பது இருக்கிறது, அளவு இருக்கிறது பெரியோர்களே. ஆனால் இங்கே நடத்தப்படக்கூடிய இந்த பெரிய சொற்பொழிவு வேள்வி நடக்கிறதே, இதற்கு கால எல்லை என்பதே கிடையாது. இன்றைக்கு நான் பேசுவது மட்டுமல்ல, 30 ஆண்டுகளுக்கு முன்பு எத்தனையோ பெரியவர்கள் வந்து பேசினார்கள் பாருங்கள். அந்த பேச்சுக்களை இங்கே இருப்பவர்கள் கேட்கவில்லை என்றால் கூட அந்த பேச்சின் மூலமாக வந்த அதிர்வலை இந்த இடத்திலே நிரம்பி இருக்கக்கூடிய காரணம் அதனால்தான் இவ்வளவு அழகாக இந்த இடம் வளர்ந்து கொண்டே போகின்றது. அதனுடைய பயன் பல மடங்காக பெருகும். பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட்டை போட்டோம்னா அது வளர்ந்துக்கிட்டே போகும். எப்போ வரைக்கும் வளரும் அப்படின்னா நம்ம அதை போய் எடுத்துகிட்டு வர்ற வரைக்கும் வளரும்.
பத்து வருஷம் அஞ்சு வருஷம் போடுறோம்னா ஒரு தேவை வரும்பொழுது எடுத்துடுறோம் பார்த்தீங்களா. ஆனால் இங்கே நடத்தப்படக்கூடிய இந்த பெரிய பணி, இந்த தொண்டு என்பது எத்தனை நூறு ஆண்டுகள் ஆனாலும் வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வைப்பு நிதி இதுதான் என்பதனால் இந்த இடத்திற்கு அவ்வளவு பெரிய சாநித்தியம் அதிர்வலை நிச்சயமாக உண்டு. அப்படிப்பட்ட இடத்திலே நாம் எல்லோரும் குழுமியிருக்கிறோம் என்பதே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இன்றைக்கி நிறைய வாய்ப்பு இருக்குது பொழுது போக்குறதுக்கு. பொழுதை போக்குறதுக்கு நம்ம ஒன்றும் போக்கவே வேண்டாம், கம்முன்னு உட்காந்துருந்தா அதுவா போயிடும், பிடிச்சி வச்சா அது நிற்கவா போகுது. எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான், எனக்கும் அதான், உங்களுக்கும் அதான், இன்னொருத்தருக்கும் அதான். ஒரு வேலைக்கே போகாத வெட்டியாக இருக்கிறவனுக்கும் 24 மணி நேரம் தான். ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கோடி ரூபா சம்பாதிக்கிற பணக்காரனுக்கும் 24 மணி நேரம் தான். இந்த 24 மணி நேரம் தான் உலகத்திலேயே மிகச்சிறந்த சமத்துவவாதினா இந்த நேரம் தான், எல்லாருக்கும் சமம் தான். இந்த 24 மணி நேரத்தில் பொழுதை போக்குறதுங்கிறது ரொம்ப சுலபம், ஆனால் பொழுதை பயனுள்ளதாக ஆக்குவது என்பது ரொம்ப கடினம். அப்படி இந்த நேரம் நாம் எல்லோரும் பொழுதை பயனுள்ளதாக ஆக்குவதற்கு வந்திருக்கின்றோம்.